அறிப்பேராளி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தருவது. பாடலின் 4. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையசுவில் பிரியமானவர்களே, இறையசுவின் சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொருவருமே நாம் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டு இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த வாழ்விலே நாம் அவரது சீடர்களாக வாழ வேண்டும், அவருக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அவ்வாறு இறைவனுக்கு சான்று பகர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒருவருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். புனித அந்தியோக இஞ்ஞாசியார் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிங்கங்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்ட போது கூட அவர் இறைவனுக்கு சான்று பகர்ந்து தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு இயேசுவுக்காக வாழ்ந்தார் என்பதுதான் அவர் நமக்கு இன்று கற்றுத்தருகின்ற பாடம். நாம் ஒவ்வொருவருமே இவ்வாறு இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அழைப்பை இறைவன் கொடுக்கின்றார். திருமுழுக்கினால் நம்மை எல்லாம் கிறிஸ்தவர்களாக இறைவன் தேர்ந்து கொண்டு ஒரு சிலரை இறைவன் துறவர வாழ்விலும் குருத்துவ வாழ்விலும் தனக்கு சான்று பகர்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். மற்றவர்களை திருமணம் என்னும் அருளடையாளத்தால் அர்ச்சித்து இந்த உலகிலே சான்று பகர்கின்றவர்களாக வாழ அழைக்கின்றார். இன்று நம்முடைய அருள் தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். தன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வராக இருக்கின்ற அருள் தந்தை ஃபெலிக்ஸ் அவர்கள் சலேசிய குழுமத்திலே இருந்து கொண்டு இந்த பணியை ஆற்றுவதற்காக இறைவன் அவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். இறைவன் அவர் கொடுத்த இந்த அழைப்பை அவர் ஏற்று அதற்கு செவிமடுத்து தன்னுடைய வாழ்வை சலேசிய துறவர வாழ்வில் அர்ப்பணித்து இன்று அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது நாம் அவருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் கண்டிப்பாக இறைவனுக்கு இந்த நாளை நன்றி அறிந்த நாளாக அர்ப்பணிக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு முறை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுதும் அது நமக்கு இறைவனுக்கு நாம் இன்னும் அதிகமாக நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டையும் இறைவன் நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்நாளிலே இறைவனுக்காக வாழ்வதற்காக, இறைவனுக்கு சான்று பகர்வதற்காக, இறைவனில் மகிழ்ந்திருப்பதற்காக இறைவன் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பெயரிலேயே அது இருக்கின்றது, ஃபெலிக்ஸ் என்றாலே மகிழ்ச்சி தான். உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு. ஆகவே அவர் பெற்றிருக்கின்ற இந்த பெரும் பேரான இந்த வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்.
அதை பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வாழ்வாக அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மகிழ்ச்சியானது தூய ஆவியார் தருகின்ற கொடை. தூய ஆவியார் தான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். அந்த உண்மையான மகிழ்ச்சியால் அவருடைய உள்ளம் நிரப்பப்பட்டு அந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் கொடுக்கின்றவராக அவர் இருக்க வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய அர்ப்பண வாழ்வை மகிழ்ச்சியாக அவர் வாழ்ந்து அதன் மூலமாக சான்று பகிர்ந்து மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுத்து உண்மையான இயேசுவின் சீடராக உண்மையாக துன்போஸ்கோவுடைய சலேசியராக அவர் தொடர்ந்து வாழ இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கருத்துக்களையும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த நாளிலே ஜெபிப்போம். இந்த பங்கிலே அவர் செய்கின்ற ஆன்மீக பணிகளுக்காகவும் பள்ளியிலே அவர் ஆற்றுகின்ற பணிகளுக்காகவும் இறைவன் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்னும் உற்சாகத்தோடு அவர் பணி செய்ய இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து நன்றி உணர்வோடு அவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணிமையான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுமன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ரேரக்கமாயிரும் என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, புனித மறை சாட்சியரின் நம்பிக்கை அறிக்கையினால் உமது திரு அவை என்னும் மறையுடலை அழகு செய்கின்றே. இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித இன்னாசியாரின் மாட்சிக்குரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கு முடிவில்லா பாதுகாப்பாய் விளங்கிட புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2:1-10. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். அப்போது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர்பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புவற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும்
எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், அவர் நம் மக்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் திருமுன் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு வேற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவளுக்கு உரியது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமே இல்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் சொல்லி கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் மீது நான் கொண்டுள்ள விசுவாசம்
உயிரையும் தியாகம் செய்யும் அளவிற்கு ஆழமானதாக இருக்கிறதா? நம் விசுவாசம் உயிர் பெறுவது என்ற கோட்பாடுகளில் அல்ல, மாறாக அதை செயல்படுத்துவதில்தான் அடங்கியிருக்கிறது என்று சொல்கிறது. நம்முடைய விசுவாசம் உயிர் பெற்று வாழ்வதிலே அல்ல, இந்த வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை நாம் எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது. இதைத்தான் இன்றைய முன்னுரையிலே நம்முடைய இல்லத்தந்தை தூய அந்தியோக்கு இன்னாசியாரை பற்றி சொல்கின்ற பொழுது எடுத்து சொன்னார். உயிரையும் துறக்கும் அளவிற்கு நம்முடைய விசுவாசம் ஆழப்பட வேண்டும். உடைமைகளை அதிகமாக கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடுமா என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே எழுப்புகிறார். நாம் எவ்வளவுதான் சொத்துக்களை உடைமைகளை அதிகப்படுத்தி கொண்டாலும் அதனால் நாம் சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமா என்றால் இல்லை என்பதே நம்முடைய பதிலாக இருக்க முடியும். நிச்சயமாக உடைமைகள், சொத்துக்கள், நமக்கு கிடைக்கின்ற புகழ், பாராட்டு, நாம் செய்கின்ற செயல்களிலே கொஞ்சம் திருப்தி மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். ஆனால் அதனால் அவருக்கு நிலை வாழ்வும் நிறைவாழ்வும் வந்துவிடுமா என்றால் இல்லை என்பதே பதிலாக நமக்கு இருக்கிறது. நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கு தேவையானது எது என்றால் நம்முடைய விசுவாசத்தினால் ஏற்படுகின்ற அந்த செயல்பாடுகளை நாம் உற்று நோக்கி அந்த செயல்களை நாம் சரியான விதத்தில் நேர்மையான விதத்தில் செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள், தேடல்களை அதிகப்படுத்துங்கள் என்கிறார். தேவைகளை நாம் குறைத்து கொண்டு தேடல்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக ஆழமான முக்கிய சிந்தனையாக இந்த வாசகத்திலே கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைகள் இருக்கிறது. நிச்சயமாக நாம் செய்த வேலையை யாரும் நமக்கு அதை எடுத்து சொல்லலை, பாராட்டலை, அதை அங்கீகரிக்கவில்லை என்றால் நமக்கு வருத்தம் வருகிறது, நாம் சோர்ந்து விடுகிறோம். செய்கின்ற ஒரு பணியை பாராட்டவில்லை என்றாலும் அங்கீகரிப்பதாவது அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் அளவுக்கு அதிகமாக பேராசையாக சுயநலமாக மாறுகின்ற பொழுது பிரச்சனை ஏற்படுகிறது. தேவைகளை பணிகளை நாம் சிறப்பாக செய்கின்றோம், அது சுயநலமாக அளவுக்கு அதிகமாக பேராசையாக மாறுகின்ற பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்கிறது. அந்த ஆசைகளை நாம் எடுத்துக்கொள்வோம், பேராசைப்பட வேண்டாம். நாம் பிறநலத்தை தேடுவோம், அதில் இறைவனை காண்போம், சுயநலத்தை தவிர்த்திடுவோம். சுருக்கமாக இதயத்தை கொண்டு வாழாமல் பரந்த மனதை கொண்டு வாழ்கின்ற பொழுது இறைவன் அதிலே குடிகொள்கிறார், அந்த செயல்களை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவைகளை குறைத்து கொண்டு தேடல்களை அதிகப்படுத்தியதனால்தான் தூய அந்தியோக்கு இன்னாசியார் இன்று புனிதராக மறைசாட்சியாக 40 ஆண்டுகாலம் அந்தியோக்கு நகரிலே ஆயராக பணிபுரிந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது கூட என் உயிரே போனாலும் அந்த இயேசுவுக்காக நான் என் உயிரை தியாகம் செய்வேனே தவிர நான் ஒருபொழுதும் அவரை மறுதளிக்க மாட்டேன் என்ற உறுதியோடு வாழ்ந்ததற்கு காரணம் அடிப்படையாக அவர் கொண்டிருந்த அந்த விசுவாசம் ஆழப்பட்டிருந்தது என்பதை நமக்கு எடுத்து சொல்கிறது. நாமும் இப்படிப்பட்ட அந்த புனிதரை பின்பற்றி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம், நம்முடைய தேவைகளை குறைத்துக் கொள்வோம், தேடல்களை அதிகப்படுத்துவோம், அதில் இறைவனை காண்போம். பாடலின் 184 பாடலின் 184
படைப்பு எல்லாம் உமக்கு சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கு சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் மாலையும், நானும் அதில் ஓராகவும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான பலி எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடிமன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் கோதுமை மணியாகிய புனித இன்னாசியாரை அவரது மறைசாட்சியத்தின் பாடுகளினால் தூய அப்பமாக ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் இறைப்பற்றுடன் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியரான புனித இன்னாசியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது வாழ்ச்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொரு மீது மேற்கொண்டிருக்கின்ற தனிப்பட்ட அன்புக்காகவும் உம்முடைய அருளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற அருள் தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் அவரை தொட்டு ஆசிர்வதித்து எல்லா நலன்களாலும் வளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப வேண்டுமா இடத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் அவர் கொடுத்திருக்கின்ற அழைப்புக்காய் நன்றி செலுத்தி அவர் தன்னுடைய சலேசிய குருத்துவ அழைப்பிலே என்றும் நிலைத்திருக்கவும் அதை மகிழ்ச்சியோடு வாழவும் அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு அளிக்கவும் என்றும் உமக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை வாழவும் உமது அருளை பொழிந்துள்ள வேண்டுமாயும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த வாழ்வை நீர் அவருக்கு கொடையாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு அருள் வரங்களால் அவரை நிரப்பி வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து வருகின்ற நாட்களெல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமான நாட்களாக அமைய வேண்டும் என்றும் அவரையும் அவருடைய பெற்றோர் உறவினர்கள் குடும்பத்தார் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நீர் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்ட ஆரிய சவுந்தரராஜன், ஹேசல் பெர்னாண்டஸ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென பொற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உவதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடலின் 245 செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, இறைமகனே இன்று எழுந்தருள்வாய், இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ
எழுந்தருள் வாய் தலைவா, என்னில் எழுந்தருள் வாய் தலைவா. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம், நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்த நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்க மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றுக்கணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனிதவரி இறைவனின் தாயி, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆவே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. கிறிஸ்தவலின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திரளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறையே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே, ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரளும், ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமா? ஆண்டவரே, புனித இன்னாசியாரின் விண்ணக பிறப்பு நாளில் நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக. நாங்கள் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்தவர்களாய் வாழ அது எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய உதவி பக்கம் தந்தை மற்றும் நமது பள்ளியின் முதல்வர் தந்தை அருட்பணி ஃபெலிக்ஸ் அவர்கள் தனது பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்கின்றார். அவரோடு சேர்ந்து இந்த பிறநாள் கொண்டாடுவதில் தென் போஸ்கோ திருத்தல மக்களாகிய நாம் மகிழ்கின்றோம். ஆகவே முன்னே வாருங்கள், தந்தை அவர்கள் பசலேஷ குழுமத்தோடு சேர்ந்து கேக் வெட்டி தனது பிறந்தநாள்
மகிழ்வார். மகிழ்வோம் மகிழ்வோம் வீர மாதவ மகிழ்வோம் இஸ்ரவேல்.